அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நம்ம அலெக்ஸி விசன் சேனலில் பல்வேறு விழிப்புணர்வு தகவல்கள், வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல்கள், மத்திய மாநில அரசு திட்டங்கள் தொடர்பான தகவல் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்தால், அதாவது TNEB-லேருந்து அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் இந்த பணிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது பற்றிய தகவலை தான் பார்க்கலாம். முழுமையாக காணொலியை பாருங்கள், தகவல்கள் முழுமையாக அவங்களுக்கு தெரிய வரும். அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியானது உதவி கணக்கு அலுவலர் பணியிடத்தை நிரப்புறதுக்கு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பணிக்கு பார்த்தோம்னா மொத்தம் 18 பணியிடம் வந்து காலியாக இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஆட்சேர்ப்பு வந்து 2021-க்கானது ஆன்லைன் மூலம் 15/2020 16/3/2020 வரைக்கும் விண்ணப்பிக்கலான்னு கூறப்பட்டிருக்கு. ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் தேர்வு செயல்முறை, கல்வி தகுதி, வயது வரம்பு, தேர்வு செயல்முறை, விண்ணப்பிக்கும் முறை, முக்கிய தேதிகள் என அனைத்து விவரங்களையுமே நம்ம இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன் இணைப்பிலையும் கொடுத்துருக்கோம். நீங்கள் இணையதள லிங்க்கும் கொடுத்துருக்கோம், நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இணைய மூலமாகவும் நீங்கள் இந்த அதிகாரப்பூர்வ வெப்சைட் மூலமாக போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம், மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். நிறுவனத்தோட பேர் வந்து TNEB, பணியின் பேர் வந்து அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் AAO-னு சொல்லக்கூடியது TNEB-யில். பணியிடம் பார்த்திங்கன்னா 18 பணியிடம் இருக்குது. விண்ணப்பிக்க வந்து 15/2/2021 16/3/2021 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம், ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். காலி பணியிடம் விவரம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு 18 பணியிடம் காலியாக இருக்குது. வயது வரம்பு பார்த்திங்கன்னா 1/7/2021 தேதிப்படி பார்த்தா குறைந்தபட்சம் 18 வயசு, அதிகபட்சமாக 30 வயசுக்குள்ளே இருக்கலாம். மேதும் வயது வளர் தளர்வு பற்றிய முழு விவரம் நம்ம நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. இன சுழற்சி முறையில் தான் எடுக்க போகிறாங்க. அதனால் ஓபிசி, பிசி, எம்பிசி அதுக்கு தகுந்த வயது வரம்பு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு முடிச்சிருக்கணும், அதாவது பட்டய கணக்காளர் பயிற்சி முடிச்சிருக்கணும். இல்லைன்னா அது அந்த நிறுவனம் நடத்தி, அதாவது இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட்டை நடத்திய இறுதி தேர்வில் பயிற்சி முடித்தவங்க, பாஸ் பண்ணவங்களாம் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லப்படுது. அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு தேர்வு கட்டணம் பார்த்தா ஓசி, பிசிஓ, பிசிஎம், எம்பிசி, டிசி இவங்களுக்கு 2000 ரூபா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டெசிஸ் விடோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபா கட்டினாலே போதும். மாத சம்பளம்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு 56,300 178,000 ரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்வு செயல்முறை பார்த்திங்கன்னா இந்த பணிக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு மூலமாக தான் தேர்வு செய்ய போகிறாங்க. எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் இடம் குறித்த தகவல்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிவிப்பாங்க, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விண்ணப்பிக்கிற முறைன்னு பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருவங்க இணையதளம் முகவரி மூலமாக 15/2/2020 16/3/2020 விண்ணப்பிக்குமாறு சொல்லப்படுது. நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் முழுமையாக எல்லா விவரங்களும் பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளை லிங்க் மூலமாகவும் நீங்கள் போய் விண்ணப்பிக்கலாம். நோட்டிஃபிகேஷனில் நமக்கு தெளிவாக தகவல் கொடுக்கப்பட்டிருக்குது, நீங்கள் அதன் மூலமாக தெரிஞ்சு பயனடையலாம். இந்த தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இது மற்றவங்களுக்கும் பயனாக பகிருங்க. தொடர்ந்து இது போன்ற தகவல்களுக்கு நம்ம அலெக்ஸிஷன் சேனலோடு இணைந்திருங்க. என்றும் நன்றியுடன், புனிமாந்திரே அலெக்ஸ்.